கேம்பஸ்க்காக சின்ன மீட்டிங் மாதிரி அவேலபிள் பண்ணுவாங்க ஸோ அடுத்து ஆஃபீஸ் எதுவும் அவேலபிள் பண்ணுறது அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே ஸோ அதை நல்லா மெயின்டைன் பண்ணுறாங்க சைல்டை கூட்டிகிட்டு வந்தால் தனியாக அவங்கள டிஸ்டர்ப் பண்ணாமல் அவங்க நம்மளை டிஸ்டர்ப் பண்ணாத அளவுக்கு பண்ணுற மாதிரி பாருங்க ஹாய் ஸோ இன்றைக்கி செகண்ட் டே இங்கே போட் ஹவுஸ்க்கு வந்திருக்கோம் சாரி இன்னைக்கு தேர்ட் டே ஃபர்ஸ்ட் டே கிறிஸ்மஸ் செலிப்ரேஷன் நேற்று போட்டிங்லாம் போனோம் இங்கே வந்து இன்னைக்கு போட் ஹவுஸ்க்கு ஒரு டூ ஹவர்ஸ் போகலான்னு இருக்கோம் ஸோ இந்த பாருங்கள் காமிக்கிறேன் உங்களுக்கு இந்த போட் ஹவுஸை போட் ஹவுஸ் உள்ளே போகிறாங்க இப்போ தான் போட்டிங்கு எங்க போறீங்க போட் ஹவுஸ் இல்லையா போட் ஹவுஸ்ல போட்டிங் போறீங்களா நேத்து எங்க போனீங்க ஸ்பீட் போட் போனீங்களா நல்லா இருந்ததா என்ஜாய் பண்ணீங்களா எல்லாரையும் வந்து பாக்க சொல்லுங்க நல்லா இருக்குன்னு சொல்லி நீங்களும் வாங்கன்னு சொல்லுங்க உள்ள காமிக்கிறேன் போட் ஹவுஸ் இங்க பாருங்க எப்படி இருக்குன்னு கொஞ்சம் வெயில் தான் ஜாஸ்தி இருக்கு இங்க பாருங்க இது போட் ஹவுஸ் ரூம் பெட்ரூம் இங்கே ஃபுல் டே ஸ்டே பண்ற மாதிரி இருந்தா ரூம்ஸ் எல்லாமே இங்கே இருக்கு சோ தி கிச்சன் சோ இங்கே பாத்தீங்கன்னா நமக்கு ஃபுட் எல்லாம் இங்கே செஞ்சு கொடுத்துருவாங்க அம்மா கிச்சன் சிவா போனா கிச்சன் நல்லா தான் இருக்கு நல்லா இருக்கு என்ஜாய் பண்றீங்களா அர்சா அர்சா விட்டு முன்னாடி வா அப்படியே நில்லு நில்லு அப்படியே விட்டு முன்னாடி அப்பா பாத்துக்கோங்க நல்ல சூப்பரா இருக்கு லாபி சும்மா அப்படியே உட்கார்ந்து பாக்குறாங்க இப்ப லேக் பக்கத்துல போட் ஸ்டாப் ஆயிடுச்சு பாருங்க லேக் காமிக்கிறேன் இத பாருங்க இந்த போட் எல்லாம் போயிட்டு இருக்காங்க பாருங்க இதோ கிட்ஸ் எல்லாம் இருந்தா கூட்டிட்டு இருந்தீங்கன்னா நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க இருங்க ஒரு போட் வருது நான் காமிக்கிறேன் உங்களுக்கு வருது பாருங்க தெரியுதா நல்ல பெரிய போட்டு பாருங்க தெரியுதா நியர் பை இன்னொரு போட்டு போகுது பாருங்க ஆப்போசிட் ஏதோ இங்கிட்டு ஒன்று போகுது இங்கிட்டு ஒன்று போகுது இங்க ஒரு ஆள் பாய் சொல்லுது யாருக்கு பாய் சொல்றீங்க பாய் போட்ல போறோம் உங்களுக்கா பா பாய் இன்னொன்று ஸ்பீட் போட்டு போறாங்க பாருங்க நேற்று நாங்க போனோம் ஏதோ பாத்தீங்கன்னா
மேல அப்படியே வந்திருக்கோம் இது ஒரு ப்ளே ரூம் மாதிரி இருக்கு கிட்ஸ் இந்த பூல் கேம்லாம் விளையாடுறாங்க பாருங்க கேம்ஸ்லாம் அது போக பாத்தீங்கன்னா இங்க பாருங்க ஜஸ்ட் ரிலாக்ஸ் பண்ற ரூம் மாதிரி கொடுத்திருக்காங்க பட் எல்லாமே பாத்தீங்கன்னா வுட்ல பண்ணிருக்காங்க நம்ம ஒரு ஷிப்ல போனா என்ன மாதிரி இருக்குமோ அதே இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ல நம்ம ஃபிலிம்லலாம் பார்த்திருப்போம் பாருங்களேன் புரியுதா உங்களுக்கு இந்த ஷிப்பில் என்ன மாதிரி இருக்குமோ அந்த மாதிரி பண்ணியிருக்காங்க எல்லாமே பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்கு ஜஸ்ட் ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம் நம்ம இங்கேருந்து அப்படியே லேக் வியூ பார்க்கலாம் ஆரியா ட்ரை பண்ணிட்டு இருக்கான் பூல் கேம் விளையாடுறதுக்கு ஆரியா விளையாடவும் அர்சா காசையா இருக்கு இங்க பாருங்க குச்சி வச்சு சிலம்பு சுத்துற மாதிரி ஒரே அடி பால இன்னும் ரெண்டு அடி அடிச்சாதான் நொறுங்கிடும் எல்லாமே அர்சா விளையாடுறது சிரிப்பா இருக்கு கீழே போறோம் இங்க பாருங்க பாருங்க எப்படி பண்ணியிருக்காங்கன்னு இது கிளப் ரிசார்ட்டு ஸோ ஒன்லி கிளப் மெம்பர்ஸ் மட்டும்தான் இங்கே அலோடு அதர் பீப்புள்ஸ் வந்து நம்ம இங்கே எவ்வளோ சார்ஜ் பண்ணாலும் அலோவ் பண்ண மாட்டாங்க மெம்பர்ஸ் கிளப் மெம்பர்ஸ் மட்டும் இங்கே பாருங்க தெரியுதா லேக்குக்குள்ளே தான் லேக்குக்குள்ளே தான் அந்த ஹோட்டல் பண்ணியிருக்காங்க ஸோ ஸ்டெப்ஸ் எல்லாம் பாருங்க கொஞ்சம் கேர்ஃபுல் இல்லை ரொம்பவே கேர்ஃபுல்லாக இருக்கணும் கிட்ஸ் எல்லாம் கூட்டிகிட்டு போனால் லைட்டாக ஸ்லீப்பானா கூட தண்ணியில் விழுந்துருவாங்க பட் தண்ணி ஒன்றும் ப்ராப்ளம் 3 feet தான் சொல்லியிருக்காங்க இருந்தாலும் சைல்டெல்லாம் மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் இங்கே இந்த இடத்துல இந்த இடம் தான் ஏன்னா இங்கே பாருங்கள் எவ்வளோ ஃபிஷ் இருக்குது இங்கே இங்கே பாருங்கள் இது ஒரு ரெசார்ட்குள்ளே தான் இதில் தான் கட்டியிருக்காங்க தெரியுதா இந்த பாருங்க சரி பாருங்கள் மேலேருந்து ஸ்டெப்ஸில் இறங்குறது எல்லாமே ரச லைட்டாக ஸ்லிப்பானால் கூட இதில் தான் விழுகணும் உள்ள இப்போ 3-4 days வந்து இங்கே ஸ்டே பண்ணுறாங்க ரிலாக்ஸேஷனுக்காக பார்த்தீங்கன்னா இந்த பாருங்கள் இங்கேயே ஜிம்மெல்லாம் அவைலபிளாக இருக்குது ஸோ மார்னிங் வந்து பண்ணிக்கலாம் நாங்கள் வந்து பண்ணலை ஜஸ்ட்டு சும்மா இப்போ தான் வந்தோம் வீட்டில் பண்ண சொன்னால் பண்ணுறதே இல்லை இங்கே வந்து பாருங்கள் பண்ணுறாங்களா நல்லா பண்ணியிருக்காங்க பாவம் இப்போ தான் ஆரியா சைக்கிள் ஓட்டி பழகிறான் சைக்கிள் ஓட்ட தெரியுமா தெரியாதா என்ன பண்ணுற சைக்கிள் ஓட்டுறேன் அர்சா குட்டி என்ன பண்ணுறீங்க ஸ்லம் ஃபீல் சுற்றுறீங்களா பார்த்தீங்கன்னா டேபிள் டென்னிஸ் கிட்ஸு நல்லா கூட்டிகிட்டு வந்தால் நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க வெளியில் போகணும்னு அவசியமே இல்லை இந்த ஹோட்டலில் ஸ்டே பண்ணால் எல்லாமே இங்கே இருக்கும் டேபிள் டென்னிஸ் ஜிம் போஷன் இருக்குது ப்ளூ கேம்ஸ் இருக்குது கேரம் சைக்கிளிங் போட்டிங் ஃபாஸ்ட் போட் ஃபுட்டு எல்லாமே அவைலபிள் இங்கே வந்தோம்னா இங்கே ஸ்டே பண்ணால் இதுவே போதும் வெளியில் நம்ம தனியாக இதுக்காக ஸ்பெண்ட் பண்ணி வெளியில் போய் நம்ம அவுட்டிங்லாம் பார்க்கணுன்னு அவசியமே இல்லை எல்லாமே இங்கேயே அவைலபிளாக இருக்குது வியூ தான் ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள் இந்த வியூ தான் இங்கே பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்குது இன்னைக்கு இன்னைக்கு கோவில் படத்தில் வடிவேலுக்கு மூக்கு நெளிஞ்ச மாதிரி ஒரு ஆளுக்கு நெளிய போகுது இல்லைன்னா என் பசங்களே நெளிச்சு விடப்படுறேன் அசைக்கவே முடியல எதுக்கு இந்த பில்டப் பண்ணுறேன் நல்லா வீக்கும்
ஷட்டில் காக் விளையாடுறாங்க அர்ஷாவும் ஆர்யாவும் ஸோ பக்கத்து ரூமில் பெங்களூர்ல இருந்து ஒரு ஃபேமிலி வந்து ஸ்டே பண்ணியிருக்காங்க ஸ்பீக்கிங் இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தி ஒன்லி அவன் கற்றுக் கொடுக்குறான் எப்படி விளையாடணும்னு ஆர்யாவுக்கு இன்னும் விளையாட தெரியாது ஷட்டில் காக் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு ஃபோர்த் டே ஆக்சுவலாக த்ரீ டேஸ் தான் இருக்கணும்னு நினச்சோம் ஸோ இன்னைக்கு ஒரு கிளப் மீட்டிங் இருக்குந்தாங்க ஸோ அதனால் அப்படியே ஸ்டே பண்ணியாச்சு இங்கே பறவைகள் சரணாலயம் இருக்குதுன்னு சொன்னாங்க கும்மரகம் அதான் இன்றைக்கி பார்த்துருவோம் அப்படின்னு கொஞ்சம் டிஸ்டன்ஸ் லாங்காக நடக்கணும் உள்ளே போய் பார்ப்போம் என்ன பறவைகள் எப்படி டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அப்படின்னு இது நல்லா பார்த்தீங்கன்னா இந்த காடு மாதிரி இருக்குது காட்டுக்குள்ளதான் அந்த சுருளி ஃபால்ஸ் இந்த மாதிரிலாம் போகும் பாருங்கள் எல்லாம் ஷார்ட்டாக இருக்கும் இது ரொம்ப லாங்காக இருக்குது சண்டையினால கொஞ்சம் நிறைய ஆள் வர்றாங்க தைரியமா போகணும் உள்ள லாங் டிஸ்டன்ஸா நடந்து போகணும் போல நடக்கிறதா கொஞ்சம் கஷ்டமா இருக்கு அர்ஷா இறங்கவே மாட்டேங்கிறான் தூக்கிட்டே நடக்கணும் ஒரு ஹாஃப் அன் அவருக்கு மேல போய் பார்ப்போம் அதை விட முக்கியமான விஷயம் பயங்கரமா வெயில் அடிக்குதுங்க பயங்கர வெயிலா இருக்கு பார்ப்போம் இந்த பாருங்க பறவைகள் சரணாலயம் இதானா ஸோ இங்கே நமக்கு கண்ணுக்கு தெரிகிற பறவை பேர்ட்ஸ் எதாவது டிஃப்ரெண்ட்டாக இருந்தால் பார்த்துக்க வேண்டிதான் அரியா நீ எதுவும் பார்த்தியா இல்லையா அவ்வளோதான் ஸோ சுற்றி இது நடந்து போய்கிட்டே தான் இருக்காங்க காடு மாதிரி இருக்கு ஃபுல்லா பறவைகள் சரணாலயம் போயாச்சு இது ரெண்டு பாருங்க ஆட்டம் போட்டுட்டே வருதுங்க நல்லா விளையாண்டுட்டு ஃபர்ஸ்ட் போகும்போது தான் அர்ஷா நடக்க மாட்டேன்னா இப்போ நல்லா நடந்து ஓடி விளையாண்டுட்டு இருக்குங்க